வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லாச் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் புலம்பெயர்ந்து வாழும் பதிமூன்று லட்சம் தமிழ் மக்கள் இலங்கையின் கடனை அடைக்க முன்வந்தால் தமிழர்களின் தீர்வு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த தயாரா என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் புதன்கிழமை அன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் பஞ்சம் போகின்றது மக்கள் உணவின்றி மடிய போகின்றார்கள் என்கின்ற விடயங்கள் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையக தமிழ் மக்களின் உரிமை பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க முன்வருமானால் புலம்பெயர்ந்து வாழும் பதிமூன்று லட்சம் தமிழ் மக்களும் இலங்கையின் ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபா கடனை அடைக்க தயாராக இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் மக்களின் பட்டினிச்சாவை தவிர்க்க அரசாங்கத்துடன் கைகோக்க தயாராய் இருப்பதாக கூறியுள்ள ஸ்ரீதரன் இனப்பிரச்சினை பிரச்சனை விடயத்தை அரசாங்கம் தீர்த்து வைக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதேவேளை அவ்வாறு அரசாங்கம் முன்வரும் பட்சத்தில் இலங்கையை ஒரு சிங்கப்பூராக மலேசியாவாக மாற்ற முடியும் என்றும் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்துரைத்துள்ள வேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்றம் ஆணையை இழந்துவிட்டது எனவே நாடாளுமன்றத்தை உடனடியாக கலையுங்கள் என்று குரல் எழுப்பியுள்ளார் பிரான்ச குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ புதன்கிழமையன்று கிளிசி ஷூபுவா பகுதிக்கு சென்றுள்ளார் அவ்வேளை மாற்றுத்திறனாளி ஒருவர் என் அன்புக்குரியவரே எனக்கு உதவுங்கள் என்று குரல் எழுப்பி பேசியுள்ளார் கிளிசி ஷூபுவாவில் விளையாட்டு பயிற்சியின் கருப்பொருள் தொடர்பாக எமனுவேல் மெக்ரோ பயணித்திருந்தார் அந்த வேளையிலேயே எட்டு ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளியாக இருக்கும் ஒரு பெண் மெக்ரோனுடன் பேசியுள்ளார் தான் மாற்றுத்திறனாளி தன்னால் படிக்கட்டுகளில் ஏறி இறங்க முடியாதுள்ளது தனக்கு ஒரு வீடு தந்து உதவுங்கள் என்று குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக கோரிக்கை விடுத்துள்ளார் தான் செயல்படுத்தும் திட்டத்திற்கு பிரெஞ்சு மக்கள் பெரும்பான்மையை வழங்க முடியும் என்று மேக்ரோ கூறியுள்ளார் சமீபத்திய கருத்து கணிப்பை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசுத் தலைவர் அறுதி பெரும்பான்மையை பெறுவது உறுதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோ ஜான் லூக் மெலோன்ஷோ ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் சுற்று வாக்களிப்பில் மெரின் லூப்பெண்ணை பின்னுக்கு தள்ளுவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன முன்னாள் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் மெரின் லூப்பென் தனது வாக்காளர்களை திரட்டி வருகின்றார் தாம் வாக்களிக்கவில்லை என்றால் தாங்கள் மெக்ரோனுக்கு அரைவாசி வாக்குகளை வழங்குவதாக அமையும் என்று ஐரோப்பா ஒன்றில் மெரின் லுப்பென் கூறியுள்ளார் ஜோன் லோக் மெலோன்ஷோ பிரதமர் எலிசபெத் போர் ஆகியோர் புதன்கிழமையன்று கல்படோஸில் நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்றுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னர் தொலைதூர கருத்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர் பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டி புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டி தலைமை நிறுவனம் முன்பாக அமைந்துள்ளது பாரிசில் ஜப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக வினியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜப் டிவி செட்டப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே என்று கேட்கிறீங்களோ பரிசில காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை பாவனை, பாவில் முடிவுக்கு வரவுள்ளது பெட்ரோல் டீசல் மற்றும் கலப்பின புதிய கார்களின் விற்பனையை இரண்டாயிரத்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஆதரவு தெரிவித்துள்ளது புவி வெப்பமடைதலுக்கு எதிராக போராடுவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டத்தில் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முடிவுக்கு கொண்டு வருவது முதன்மை வகிக்கின்றது ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி அன்று ஸ்டாஸ்பர்கள் கூடி இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய திட்டத்தின் முதன்மை நடவடிக்கைகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது புதிய சந்தையில் பட்டரியல் இயங்கும் மின்சார கார்கள் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆணையத்தால் முன்மொழியப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக முன்னூற்று முப்பத்தொன்பது வாக்குகளும் எதிராக இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்துள்ளன இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலகளவில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா தவிர ஏனைய பிற பகுதிகளில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்புகள் மற்றும் கொரோனா இறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளன உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றுகள் பன்னிரண்டு சதவீதம் குறைவடைந்து முப்பது லட்சத்துக்கு அதிகமாகவும் கொரோனா மூலம் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவடைந்து ஏழாயிரத்து அறுநூறு ஆகவும் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் உச்சத்தை தொட்ட கொரோனா தொற்று தற்பொழுது தொடர்ச்சியான சரிவை சந்தித்து வருகின்றது இது மிகவும் ஊக்கமளிக்கும் ஒரு போக்காகும் இருப்பினும் தொற்றுநோய் இன்னும் முடிவடையவில்லை பல நாடுகள் கொரோனா கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை கைவிட்டு கொரோனாவுடன் வாழ முயற்சித்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செல்வந்த நாடுகளில் முதல் முதலாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கி பதினெட்டு மாதங்களை கடந்து தேவைகள் குறைந்து போதிய அளவு தடுப்பூசிகள் உள்ள நிலையில் இன்னும் அறுபத்தெட்டு நாடுகளில் நாற்பது சதவீத மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை தொற்றுநோய் முடிந்துவிட்டது என்ற கருத்து புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் தவறானது உருமாறிய ஆபத்தான வைரஸ் எந்த நேரத்திலும் வெளிப்படலாம் மேலும் ஏராளமான மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியஸ் கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் புதிய வாராந்த கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை பத்தொன்பது சதவீதம் உயர்வடைந்துள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது ஏனைய பகுதிகளில் கொரோனா தொற்று பூழ்ச்சியடைந்துள்ளது மேற்கு பசிபிக் பகுதியில் இறப்பு எண்ணிக்கை ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிசக்தியை சார்ந்து இருக்கும் நாடுகள் பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன அந்த வகையில் ஸ்பெயின் நாட்டில் பணவீக்கம் நிதி பற்றாக்குறை மற்றும் மூலப்பொருள்கள் விநியோக பற்றாக்குறை ஆகியவற்றால் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்து வருகிறது ஸ்பெயினில் தற்பொழுது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் அந்த நாட்டின் மின் நுகர்வு உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மின் கட்டணங்கள் அதிகரித்து மக்களின் நிதி சுமை கூடும் என்று கூறப்படுகிறது இதனிடையே எரிசக்தி வெளியேற்றத்தால் ஏற்கனவே அந்த நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது மேற்கத்திய பொருளாதாரங்கள் எரிசக்தியை அடிப்படையாக கொண்டு இயங்குவதால் சமாளிக்க ஸ்பெயின் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் அந்த நாட்டின் நிதி பற்றாக்குறையை மேலும் அதிகரிப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் பணவீக்க விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்னர் கடந்த மார்ச் மாதத்தில் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது இதனால் ஸ்பெயின் மக்களின் அன்றாட செலவு எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் தீவிர போர் மூண்டுள்ளது உக்ரைனிய படைகள் கிழக்கு நகரமான செவ்ரோ டொனஸ்கில் ரஷ்ய படைகளுடன் கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர் கீப் கார்கேஃப் நகரங்களில் இருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டதில் இருந்து கிழக்கு உக்ரைனில் லுகான்ஸ்க் மற்றும் டொனஸ்க் மாகாணங்களை உள்ளடக்கிய ரஷ்ய எல்லைக்கு மிக அருகில் உள்ள டொன்பாஸ் பகுதியில் ரஷ்யா கவனம் செலுத்தி வருகின்றது கிழக்கு உக்ரைனில் லுகான்ச பிராந்தியத்தில் தொன்னூற்றி ஏழு சதவீதத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது